சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல பொது பிரச்சனைகள் இருக்குது. விவசாயிகளுடைய பிரச்சனை, பொதுமக்களுடைய பிரச்சனை, பல அடிப்படை திட்டங்கள் நிறைவேற்றவில்லை என்ற பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சட்டமன்றத்தில் தான் எடுத்துரைக்க முடியும். சட்டமன்றத்தில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த முறை 3 நாட்கள் தான் முடிப்போம் என்று அந்த கூட்டத்தில் முடிவெடுத்தார்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அதிமுகவுக்கு அது உடன்பாடு இல்லை என்று நாங்கள் இந்த வாரம் முழுவதும் வைக்க வேண்டும், 10 நாட்கள் வைக்க வேண்டும், இல்லாட்டி இந்த வாரம் முழுவதுமாவது வெள்ளிக்கிழமை வரையாவது வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். ஆனால் அதுக்கு உடன்படவில்லை. இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியில் பார்த்திங்கன்னா திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடத்துக்கு 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்துவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இதுவரையிலுமே 100 நாட்கள் நடத்தவில்லை. இன்றைக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பே கிடைப்பதில்லை. அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது இன்னைக்கூட காவிரி பிரச்சனைக்காக தீர்மானம் கொண்டு வரும் பொழுது விவசாயிகளுடைய பிரச்சனைகளை, விவசாயிகளுடைய வேதனைகள்லாம் எங்களது எதிர்க்கட்சி தலைவர் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் பேசும் பொழுது, அதே போல் சட்ட ஒழுங்கு பற்றி பேசும் பொழுது சட்டமன்றத்திலே, காவல்துறை மானியத்தில் பேசும் பொழுதெல்லாம் அவருடைய பேச்சு ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை நேரடியாக. ஆகவே இதையும் நாங்கள் பலமுறை கோரிக்கையாக வைத்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரடியாக சட்டமன்றத்துடைய விவாதத்தை எல்லாம் நடவடிக்கை எல்லாம் ஒளிபரப்பணும், அதையும் நிறைவேற்றவில்லை. ஆகவே சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பேச உரிமை இல்லை. நாட்களும் மிக குறைவாக நடத்துகிறார்கள். வருத்தமாக இருக்கிறது. அதிமுக சார்பாக, எதிர்க்கட்சி தலைவர் சார்பாக அதுக்கு உடன்படாமல் நாங்கள் எங்களுடைய அப்ஜெக்ஷனை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு வந்தோம். அதிகமான வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கு நாட்டில். 2 நாள்ல தான் ஒரு பேசுறதுக்கே 1 நாள் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது பிரச்சனையெல்லாம் இது இல்லை, பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி முடிக்கணும்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணாங்க. நாங்கள் இப்போ சொன்ன எடுத்துருக்கோம், நிறைய பிரச்சனைகள் நாட்டில் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, உரிமை பிரச்சனை இருக்கிறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த காவிரி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பேசுவதற்கு சட்டமன்றம் தான், சட்டமன்றத்தில் பேசினா தான் தீர்வு கிடைக்கும்னு சொல்லி போட்டு எம்எல்ஏ எல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாங்க. அந்த அத்தனை எம்எல்ஏயும் பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லா கட்சியுடைய எம்எல்ஏயும் அது எதிர்பார்ப்பு இருக்காங்க, ஆனால் அதை நடத்த மாட்டேங்கிறாங்க. இது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முறை தான், இப்போ இருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் தான் இப்படி குறைச்சி நடத்திட்டு இருக்காரு. இந்த அதை நாங்கள் எடுத்துரைத்தோம், கண்டிப்பாக நீண்ட நாள் நடத்த வேண்டும் என்று சொன்னோம், அது உடன்படவில்லை. ஆகவே அதை கண்டிப்பாக வருங்காலத்திலாவது நடத்த வேண்டும், பொதுமக்கள் பிரச்சனையை எடுத்துரைக்க முடியவில்லை என்று வலியுறுத்தி நாங்கள் வந்திருக்கோம். 2 நாள் பங்கேற்கிறீங்க, நீங்கள் வச்ச கோரிக்கையை ஏற்கலாம். திரும்ப எங்களுடைய திரும்பவும் நாளைக்கு வந்து திரும்ப மீண்டும் ஒரு முறை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒருத்தர் வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட வந்து நம்ம கலந்துக்குவோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து எப்பவுமே பங்கெடுப்போம். வெளிநடப்பு வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்தால் வெளிநடப்பு பண்ணிட்டு திரும்ப போய் பங்கெடுப்போம். இது வந்து சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்றம் எங்களுக்காக, எங்களுடைய நாங்கள் மக்களால் தேர்ந்த பிரதிநிதிகள், மக்களுடைய பிரச்சனை பேசுறது எங்களுடைய கோரிக்கையை வந்து அதிக நாட்கள் நடத்த வேண்டும் என்று. இப்போ 2 நாட்கள் நடத்துகிறாங்க, 2 நாட்கள் பங்கெடுக்காமல் போனால் அப்புறம் என்ன பங்கெடுக்கவே இல்லை நாங்கள். அது இல்லை, நீண்ட நாள் நடத்த வேண்டும் எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல. இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் கேட்டாங்க, விடுதலை சக்திகள் கேட்டாங்க, கம்யூனிஸ்ட் கேட்டாங்க, பாட்டாமல் கட்சி கேட்டாங்க, எல்லா கட்சியும் கேட்டு கூட அவங்க வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க. அதைத்தான் உங்களுக்கு பத்திரிகை நண்பர் வாயிலாக சொல்கிறோம். இதை வந்து உங்கள் பத்திரிகை மூலமாக போனதுக்கப்புறமா நீ அடுத்த கூட்டத்தொடர் இருக்காது, அதிக நாட்கள் நடத்த வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் வந்து அவங்க செய்யறது சொன்னது இது செய்யறது இதாவது செய்யணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. இது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கடிதம் கொடுத்தார். இன்றைக்கு அதிமுக எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு சீரோடும் அதே போல் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவருடைய பிரச்சனைக்கு தொடர்ந்து நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வைத்து கொடுத்துட்டே இருக்கிறோம்.
அதையும் வந்து உரிமையை எங்களுடைய உரிமையை அதையும் புறக்கணிக்கிறாங்க. ஆகவே சபாநாயகருடைய இந்த போக்கு வந்து தன்னிச்சையாக இருக்கிறது. அதையும் வந்து நாங்கள் கண்டித்து அங்கே பேசணும். கண்டிப்பாக இது தொடர்ந்து தொடருமானால் எதிர்க்கட்சித் தலைவர் பேசிட்டு அடுத்த நடவடிக்கை போவோம். நன்றி.